வணக்கம். புதியுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது தக்ஷாயினி பாலு. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்டா மாவட்டங்களில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புத்தாடைகள் வாங்க கடை வீதிகளில் குவிந்த மக்கள். சிசிடிவி உயர் கோபுரங்கள் மூலம் காவல்துறை தீவிர கண்காணிப்பு. மாணவர்கள் கட்டாயம் பள்ளிக்கு வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நவம்பர் 1 தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் தகவல். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 100 அடியை எட்டியது. அணைக்கு வினாடிக்கு 28,650 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. தருமபுரி ஈச்சம்பாடி அணைக்கட்டிலிருந்து தண்ணீர் திறப்பு. பாசன வசதி பெறும் தருமபுரி கிருஷ்ணகிரி விவசாயிகள் மகிழ்ச்சி. நீலகிரியில் ஏற்பட்ட மண் சரிவால் தடைப்பட்டு நிற்கும் ஊட்டி மலை ரயில் போக்குவரத்தை சீரமைக்கும் பணிகள் தீவிரம். மதுரையில் மருதுபாண்டியர் மற்றும் தேவர் ஜெயந்தி விழாவையொட்டி பல்வேறு கட்டுப்பாடுகள். பட்டாசு வெடிக்கவும் ஒளிபெருக்கி வைக்கவும் தடை விதித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். பண்டிகை காலத்தில் மக்கள் அனைவரும் உள்ளூர் பொருட்களை வாங்க வேண்டும் என்று பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். தாதா சாஹேப் பால்கே விருது பெறுவது மகிழ்ச்சி அளிப்பதாக நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்திருக்கிறார். டெல்லி சென்றுள்ள தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். உத்தரகண்ட் வனத்துறையின் ஆராய்ச்சி பிரிவு சார்பில் 140 வித செடிகளை கொண்ட நறுமண தோட்டம் திறக்கப்பட்டுள்ளது. கடற்படைக்காக உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட விமான தாங்கி கப்பல் விக்ராந்த் கொச்சியில் 2 முறையாக வெள்ளோட்டம் விடப்பட்டது. பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்க பிரதமர் மோடி நாளை உத்தரப்பிரதேசம் பயணம் மேற்கொள்கிறார். ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே ஏற்பட்ட தாக்குதலில் 3 ராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். ஜம்முவில் IIT புதிய வளாகத்தை உள்துறை அமைச்சர் அமித்ஷா திறந்து வைத்தார். விண்வெளி குப்பைகளை அகற்றுவதற்காக புதிய தொழில்நுட்பம் ஒன்றை உருவாக்கியுள்ள சீனா அதை சோதிக்க செயற்கைக்கோள் ஒன்றை விண்ணுக்கு அனுப்பியுள்ளது. IPL தொடரில் இந்த ஆண்டு புதிதாக இடம்பெறவுள்ள 2 அணிகளுக்கான ஏலம் நாளை நடைபெறவுள்ளது. செய்திகள் தொடர்கின்றன. தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் 10 உள்ளதால் பொதுமக்கள் புத்தாடைகள் மற்றும் பொருட்கள் வாங்க கடை வீதிகளுக்கு படையெடுத்துள்ளனர். சென்னை தியாகராய நகரில் கூட்டம் அலைமோதுவதால் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதற்கு கூடுதலாக 150 போலீசார் பணியமர்த்தப்பட உள்ளனர். கூட்ட நெரிசலில் குற்றச்சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க ரங்கநாதன் தெருவில் 6 இடங்களில் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. பொது இடங்களில் மக்கள் நடமாட்டத்தை கண்காணிப்பதற்காக 40 புதிய சிசிடிவி கேமராக்கள் தீநகர் பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ளன. கொரோனா கட்டுப்பாடுகளில் இருந்து தளர்வுகள் கொடுக்கப்பட்ட நிலையில் கோவையில் உள்ள கடை வீதிகளில் கடந்த ஆண்டை விட மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. இதேபோல் கோவையில் கிராஸ்கட் சாலை, 100 அடி ரோடு, ஒப்பனக்கார வீதி உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் பொருட்கள் வாங்க மக்கள் குவிந்து வருகின்றனா்.
இதனால் போலீசார் சிசிடிவி மற்றும் உயர் கோபுரங்கள் அமைத்து கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர். புதுச்சேரியில் ஏழைகளின் அங்காடி தெருவான சண்டே மார்க்கெட் களைகட்ட தொடங்கியுள்ளது. கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், காஞ்சிபுரம், சென்னை உள்ளிட்ட தமிழக மாவட்டங்களில் இருந்தும் பிற மாநிலங்களில் இருந்தும் வந்த சுற்றுலாப் பயணிகள் காந்தி வீதி மற்றும் நேரு வீதியில் குவிந்துள்ளனர். மாணவர்களின் பாதுகாப்பு கருதி பள்ளி கட்டிடங்கள் மற்றும் மின் சாதனங்கள் குறித்து ஆய்வு செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். திருச்சி அரியமங்கலத்தில் உள்ள தனியார் பள்ளியில் கொரோனா பரவல் மற்றும் தடுப்புப் பணிகள் குறித்த ஓவிய கண்காட்சி நடைபெற்றது. இதனை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நேரில் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளிக்கு வர விரும்பும் மாணவர்கள் தீபாவளிக்கு பிறகு கூட பள்ளிக்கு வரலாம் என தெரிவித்தார். மாணவர்களுக்கு ஒழுக்க நடவடிக்கைகளை போதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பள்ளிகள் திறக்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். எஸ்ஓபிஸ் வந்து இன்னைக்கு வந்து எலிமெண்டரி டைரக்டரும் சரி, அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற மற்ற அதிகாரிகளும், அந்தந்த மாவட்டத்தில் இருக்கின்ற சிஓஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த எலிமெண்டரி ஸ்கூல்ஸ் 1லேருந்து 8வது வரைக்கும் திறக்கப்படுகின்ற பள்ளிக்கூடங்களுக்கு ஏற்கனவே நம்ம 9-12 என்ன எஸ்ஓபிஸ் நம்ம வழங்கிட்டு இருக்கோம். அதே ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் மூலமாக இன்றைக்கு அதையும், ஏன்னா இன்றைக்கி வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜருங்கிறது வெறும் ஹேண்ட் சானிடைசர் மாஸ்க் அணிஞ்சிட்டு வர்றது மட்டுமல்ல, நீண்ட நாட்களாக பூட்டி கிடைந்த அந்த கட்டிடம் உள்ளுக்குள்ளே இருக்கின்ற இபி பாக்ஸ் முதற்கொண்டு அங்கே இருக்கின்ற வயர்லைன் முதற்கொண்டு எப்படி இருக்கின்றது, சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஊறி போய் இருக்கின்ற அந்த சில பில்டிங்ஸ், அதாவது காம்பவுண்ட்ஸ் எல்லாம் விழுகின்ற அந்த சூழ்நிலை இருக்குது, அதையும் ஆய்வு செய்ய வேண்டும். உடனடியாக பிடபிள்யூடம் அதுக்கான அந்த ரிப்போர்ட்டையும் வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கு. நாங்கள் அந்த வகையில் சேஃப்டி மெஷர்ஸ் அப்படிங்கிற போது அந்த பாதுகாப்பான சூழ்நிலையை எல்லா விதத்திலையும் வழங்குவதற்கு என்ன செய்வோமோ அது நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் செஞ்சிட்ருக்காங்க. மேட்டூர் அணை நீர்மட்டம் 67வது முறையாக 100 அடியை எட்டியுள்ளது. அணையின் இடதுகரையில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் காவிரிக்கு மலர்தூவி வழிபாடு நடத்தினர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாகவும் கர்நாடக அணைகளான கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளில் இருந்து தமிழகத்திற்கு திறக்கப்படும் உபரி நீரின் காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வந்தது. குறிப்பாக தமிழக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக மேட்டூர் அணை நீர்மட்டம் கடந்த 2 நாட்களில் மட்டும் சுமார் 5 அடி அளவுக்கு உயர்ந்து 100 அடியை எட்டியுள்ளது. இந்நிலையில் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 100 அடியாகவும் நீர் இருப்பு 64.42 DMC அதிகரித்துள்ளது. அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 28,650 கனஅடியாக உள்ள நிலையில் அணையிலிருந்து காவிரியில் வினாடிக்கு 100 கனஅடியும் கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு வினாடிக்கு 550 கனஅடி நீரும் திறந்துவிடப்படுகிறது. நாளை புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கன முதல் மிக கனமழை வரை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை மையம் வெளியிட்ட அறிக்கையில், அடுத்த 2 நாட்களுக்கு புதுக்கோட்டை, ராமநாதபுரம், கன்னியாகுமரி, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்யக்கூடும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். செய்திகள் தொடர்கின்றன. கேரளாவின் இடுக்கி அணைக்கு நீர்வரத்து குறைந்ததால் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு குறைக்கப்பட்டுள்ளது. இடுக்கி அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த வாரம் பெய்த கனமழையால் இடுக்கி அணை நிரம்பி வந்தது. அணை நீர்மட்டம் 2,398 அடியாக உயர்ந்ததால் அணைக்கு 3ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு அணை திறக்கப்பட்டது. இடுக்கி அணையின் உபரிநீர் வெளியேறும் செருதோணி அணையின் 5 மதகுகளில் 2, 3, 4 ஆகிய 3 மதகுகள் திறக்கப்பட்டு வினாடிக்கு 10,000 கனஅடியில் துவங்கி 100,000 கனஅடி வரை தண்ணீர் வெளியேற்றப்பட்டது. இடுக்கி அணை பகுதியில் மழை குறைந்ததால் இடுக்கி அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 25,000 கனஅடியிலிருந்து 5,510 கனஅடியாக குறைந்தது. இதையடுத்து அணையின் 2 மற்றும் 4ஆம் மதகுகள் அடைக்கப்பட்டு உபரி நீர் வெளியேற்றம் குறைக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மலை ரயில் பாதையில் சரிந்து கிடக்கும் பாறைகள் வெடிவைத்து தகர்த்து அப்புறப்படுத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன.
அடர்லி மற்றும் ஹில்கிரோவ் ரயில் நிலையங்களுக்கு இடையே மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக ரயில் பாதையில் மண் மற்றும் பாறைகள் சரிந்தது. இதனால் மறு அறிவிப்பு வரும் வரை மலை ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்தது. இந்நிலையில் 30க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பாறைகளில் வெடிவைத்து தகர்த்து அப்புறப்படுத்தும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். மழை அடிக்கடி குறுக்கிடுவதால் சீரமைக்கும் பணியில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இந்த மாதத்தில் மட்டும் 3 முறை மழையால் ஏற்பட்ட மண் சரிவுகளால் மலை ரயில் போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மருதுபாண்டியர் மற்றும் தேவர் ஜெயந்தி விழாவையொட்டி கட்டுப்பாடுகளை மதுரை மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. மதுரை மாவட்டத்தில் வருகிற 27ஆம் தேதி மருதுபாண்டியர்கள் நினைவு நாள் மற்றும் 30ஆம் தேதி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி விழா கொண்டாடப்படவுள்ளது. இதுகுறித்து கட்டுப்பாடுகளை மதுரை மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. பொது இடங்களில் உருவப்படங்களை வைத்து அஞ்சலி செலுத்த அனுமதி கிடையாது என்றும் ஒலிபெருக்கி வைத்தல், வெடிவெடித்தல், கலை நிகழ்ச்சி, விளையாட்டுப் போட்டிகள் நடத்துவதற்கும் அனுமதி இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசியல் கட்சிகள் இருவரின் சிலைகளுக்கு மரியாதை செலுத்த மாவட்ட நிர்வாகத்திடம் முன் அனுமதி பெற வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானையை அடுத்த பாசிப்பட்டினம் கடற்கரை பகுதியில் அரிய நிகழ்வான கடல் நீரை மேகம் உறிஞ்சும் காட்சி இணையதளத்தில் வேகமாக பரவி வருகிறது. மழை பெய்வதற்கு முன் கடற்கரையிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் மேகம் தாழ்வாக இறங்கி மிகப்பெரிய சுழல் காற்றுடன் கடலில் இருந்து நீரை உறிஞ்சும் அற்புதம் நிகழ்ந்துள்ளது. அரிதாக நடக்கும் இதுபோன்ற சுழல்களை அந்த பகுதி மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து சென்றனர். மழைக்காலத்தில் மின்சார விபத்தை தடுக்கும் வகையில் வில்லிசை மூலம் இயற்றிய விழிப்புணர்வு பாடல் சமூக வலைதளங்களில் வரவேற்பை பெற்றுள்ளன. வடகிழக்கு பருவமழை தொடங்கி தொடர்ந்து மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதால் இதன் காரணமாக மின் விபத்து ஏற்படுவதற்கான சூழல் ஏற்படும். அப்போது மின்சாதன பொருட்களை கையாள்வது குறித்து விழிப்புணர்வு பாடலை வில்லிசை கலைஞர்கள் பாடியுள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே வடக்கு அழகு நாச்சியார்புரத்தைச் சேர்ந்த மாரியம்மாள் வில்லிசை குழுவினர் பாடிய விழிப்புணர்வு பாடல் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. நொய்யலாற்றில் சாய் ஆலை கழிவுநீர் கலக்காமல் இருக்க சிறப்பு கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக திருப்பூர், கோவை, ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. தொடர் மழையின் காரணமாக நீர்நிலைகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. இதனால் கோவையில் பல்வேறு மாவட்டங்கள் வழியாக செல்லும் நொய்யலாற்றிலும் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. இதனை வாய்ப்பாக பயன்படுத்தி சாய ஆலைகளின் கழிவு நீரினை ஆற்றில் கலக்காமல் இருக்க திருப்பூர் சாய ஆலை உரிமையாளர்கள் சங்கத்தினர் சிறப்பு கண்காணிப்பு குழுக்களை அமைத்துள்ளனர். தேனி மாவட்டம் போடி அருகே பாலார்பட்டி கிராமத்தில் பல ஏக்கர் பரப்பளவில் முட்டைகோஸ் விவசாயம் செய்யப்படுகிறது. இந்த பகுதியில் பெய்த தொடர் மழையால் முட்டைகோஸில் தண்டு அழுகல் நோய் பாதிப்பு ஏற்பட்டு அதன் விலை குறைந்து வருகிறது. சென்ற வருடத்தில் 80 கிலோ கொண்ட ஒரு மூட்டை முட்டைகோஸ் 1500 ரூபாய் வரை விலை போன நிலையில் தற்பொழுது 80 கிலோ கொண்ட ஒரு மூட்டை 600 ரூபாய் மட்டுமே விலை போவதால் எடுப்பு கூலிக்கு கூட கட்டுப்படியாகாத நிலை ஏற்பட்டுள்ளது என விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். எனவே தமிழக அரசு காய்கறிகளுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்து தங்கள் வாழ்வாதாரத்தை காத்திட வேண்டும் என போடி விவசாயிகள் அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நித்திய சுமங்கலி மாரியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் 20 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனையொட்டி கணபதி யாகம், விநாயகர் பூஜை, புண்ணியவாகம், நாடி சந்தானம், தத்துவார்ச்சனை, மகா பூனாகுதி, யாத்ரா தானம் உள்ளிட்ட யாகங்கள் செய்யப்பட்டன. பின்னர் ஆச்சாரியார்கள் புனித நீருடன் கோவிலை சுற்றி வந்து புனித நீரை கலசத்திற்கு ஊற்றினர். விழாவில் 2000க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர்.
தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் சில நாட்கள் உள்ள நிலையில் தொழில் நகரமான கோவையில் உள்ள கடைவீதிகளில் கூட்டம் அதிகரிக்க துவங்கியுள்ளது. மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் காவல்துறையினர் உயர் கோபுரங்கள் அமைத்தும் சிசிடிவி கேமராக்கள் மூலமும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த ஆண்டை விட தற்போது வியாபாரம் மும்முரமாக நடைபெற்று வருவதாக விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் கே ஈச்சம்பாடி அணைக்கட்டிலிருந்து விவசாய பாசனத்திற்காக வினாடிக்கு 70 கனஅடி தண்ணீரை மாவட்ட ஆட்சியர் திறந்து வைத்தார். தொடர்ந்து அணையின் வலது மற்றும் இடதுபுற கால்வாய்களில் ஆற்றில் தண்ணீர் வரத்து இருக்கும் வரை பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்படும். இதன் மூலம் தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள சுமார் 6,250 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும். இதனைத் தொடர்ந்து தடுப்பணையை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார். இந்நிகழ்ச்சியில் அரூர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார் உள்ளிட்ட அரசுத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழைநீர் குறைந்துள்ளதால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 26,000 கனஅடியிலிருந்து 20,000 கனஅடியாக குறைந்துள்ளது. கடந்த சில தினங்களாக கேரளா கர்நாடகா தமிழகத்தில் கனமழை பெய்து வந்ததை அடுத்து சமீபத்தில் காவிரி ஆற்றில் தமிழக எல்லையான பிலிக்குடலுவில் இருந்து நீர்வரத்து வினாடிக்கு 35,000 கனஅடியாக அதிகரித்திருந்தது. தற்போது அப்பகுதிகளில் தொடர்ந்து மழை குறைந்துள்ளதால் நீர்வரத்து குறைந்து வினாடிக்கு 35,000 கனஅடியிலிருந்து வினாடிக்கு 26,000 கனஅடியாக குறைந்துள்ளது. தொடர்ந்து இன்று மேலும் நீர்வரத்து குறைந்து 20,000 கனஅடியாக குறைந்துள்ளது. ஆனால் நீர்வரத்து குறைந்தாலும் ஒகேனிக்கலில் 5 அருவி, மெயின் அருவி, சினி அருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. இந்த நிலையில் தொடர்ந்து ஒகேனிக்கலில் பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. நீதார் நினைவு நாளை முன்னிட்டு நாகப்பட்டினம் மாவட்ட காவல்துறை சார்பில் துப்பாக்கி கண்காட்சி அவுரி திடலில் நடைபெற்றது. துப்பாக்கி கண்காட்சியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜவஹர் தொடங்கி வைத்தார். கண்காட்சியில் கைத்துப்பாக்கி, ரைபிள், ரிவால்டர், கண்ணீர் புகை குண்டுகள், கையெறி குண்டுகள், AK-47, வஜ்ரா வாகனத்தில் பயன்படுத்தப்படும் கார்பன் கண் உள்ளிட்டவைகளை பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்தன. காவல்துறை சார்பில் முதல் முறையாக நடைபெறும் துப்பாக்கி கண்காட்சி என்பதால் பொதுமக்கள் அதிக அளவில் ஆர்வத்துடன் கண்டு களித்தனர். கண்காட்சியில் துப்பாக்கிகளின் செயல்பாடுகள் குறித்து காவல்துறையினர் பொதுமக்களுக்கு விளக்கி கூறினர். எலிவால் அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் நீரை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மஞ்சளாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதியான மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழை காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள அருவிகளில் நீர்வரத்து துவங்கியது. மஞ்சளாறு அணைக்கு மேலுள்ள தமிழகத்தில் 2வது உயரமான அருவியாக திகழும் எலிவால் அருவியில் நீர்வரத்து அதிகரித்து ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. இதனால் கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா பயணிகள் அனைவரும் டம்டம் பாறை பகுதியில் வாகனங்களை நிறுத்தி எலிவால் அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் நீரை பார்த்தும் செல்ஃபி எடுத்தும் சுற்றுலா பயணிகள் மகிழ்கின்றனர். ராமநாதபுரம் அருகே தடை செய்யப்பட்ட 1 கோடி ரூபாய் மதிப்பிலான கடல் அட்டைகளை பறிமுதல் செய்து வனத்துறை நடவடிக்கை மேற்கொண்டனர். தேவிப்பட்டினம் பகுதியில் வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது அப்பகுதியில் சித்திக், ஜாகிர் உசேன் ஆகியோரது குடோனில் கடல் அட்டை பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. அவற்றை பறிமுதல் செய்ததோடு இருவரையும் போலீசார் கைது செய்தனர். இதற்கிடையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த கடல் அட்டையின் மதிப்பு சுமார் 1 கோடி ரூபாய் வரை இருக்கும் எனவும் அதனை இலங்கைக்கு கடத்த பதுக்கி வைத்திருந்ததும் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. மாவட்டம் போடி அருகே மேல சொக்கநாதபுரத்தில் அமைந்துள்ளது சங்கரப்பன் கண்மாய். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்யும் மழைநீரால் தேங்கும் சங்கரப்பன் கண்மாய் மூலம் சுமார் 1,000 ஏக்கருக்கும் மேற்பட்ட பரப்பளவில் விவசாய நிலங்கள் பயன்பெற்று வந்தன. தற்பொழுது கொட்டக்குடி ஆற்றிலிருந்து கண்மாய்க்கு நீர் வரும் ஆற்றின் இருபுறமும் ஆக்கிரமிப்பில் சிக்கியுள்ளதால் சங்கரப்பன் கண்மாயில் தண்ணீரை முழுவதுமாக தேக்க முடியாத நிலை உள்ளது. மேலும் கண்மாயில் முட்கள் ஆகாய தாமரை செடிகள் வளர்ந்துள்ளன. இதனால் மழைநீர் முழுவதும் இந்த கண்மாயில் தேக்க முடியாத நிலை உள்ளது. இதன் காரணமாக பயிர் சாகுபடி செய்வதில் சிரமம் ஏற்படுவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். ஆகையால் இவற்றை அகற்றி மழைநீர் தடையின்றி வந்து சேர அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் பொதுப்பணித்துறை அதிகாரிகளை வலியுறுத்தியுள்ளனர்.
விழுப்புரம் அருகே ஏனாதி மங்கலத்தில் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள எல்லிஸ் அணைக்கட்டில் ஏற்பட்டுள்ள நீர்க்கசிவை சரிசெய்ய அம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் ஏனாதி மங்கலம் என்கிற இடத்தில் எல்லிஸ் அணைக்கட்டு உள்ளது. இந்த அணைக்கட்டு மூலமாக 1446 ஹெக்டர் பரப்பளவு பாசன வசதி பெறுகிறது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக தென்பெண்ணை ஆற்றில் தண்ணீர் வர தொடங்கியுள்ளது. தற்போது விழுப்புரம் மாவட்டம் ஏனாதி மங்கலம் அருகே இருக்கிற எல்லிஸ் அணைக்கட்டு பகுதியில் தண்ணீர் தேங்கி வைக்க முடியாத நிலையில் உள்ளதால் அணைக்கட்டு உள்பகுதியாக உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் கசிந்து வருகிறது. இதனால் அணைக்கட்டு பலவீனமாகவும் வாய்ப்பு உள்ளது. எனவே உடனடியாக அடைப்பை சரி செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர். இது தொடர்பாக அணையின் அடைப்பை சரி செய்து உடனடியாக சீரமைக்க அம்மாவட்ட ஆட்சியர் மோகன் உத்தரவிட்டுள்ளார். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே சிதம்பரம் சாலை விரிவாக்கப் பணிகள் சமயபுரம் பனமங்கலம் பகுதியில் உள்ள சென்னை தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து பூவாளூர் வெள்ளனூர் புள்ளம்பாடி கள்ளக்குடி வழியாக அரியலூர் ஜெயங்கொண்டம் சிதம்பரம் வரை நடைபெற்று வருகிறது. இந்த விரிவாக்கப் பணிகளால் கள்ளக்குடி ராஜா தியேட்டர் பகுதியில் மேம்பாலம் அமைவதால் பேருந்து நிறுத்தம் இல்லாமல் போவதுடன் சாலையினை கடந்து செல்ல சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் அந்த பகுதி மக்கள் சுரங்கப்பாதை மற்றும் பேருந்து நிறுத்தம் அமைத்து தர பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் பாரிவேந்தரிடம் கோரிக்கை வைத்தனர். அதன் அடிப்படையில் கள்ளக்குடியில் உள்ள இந்த பகுதியினை நாடாளுமன்ற உறுப்பினர் பாரிவேந்தர் ஆய்வு செய்ததுடன் கோரிக்கையினை நிறைவேற்றுவதற்கு மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரியிடம் வலியுறுத்த உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சங்கராபரணி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள மேம்பாலம் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக சேதமடைந்து கான்கிரீட் கம்பிகள் வெளியே நீட்டிக்கொண்டு உள்ளதால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடனேயே வாகனத்தை இயக்கி வருகின்றனர். கிருஷ்ணகிரி புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள இந்த சேதமடைந்த மேம்பாலத்தினால் வாகனங்களின் டயர்கள் பஞ்சராகி வருவதாகவும் விபத்துகள் ஏற்படுவதாகவும் பலமுறை பொதுமக்கள் புகார் கொடுத்துள்ளனர். ஆனால் பாலத்தை சீரமைக்க எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் நெடுஞ்சாலைத்துறையை கண்டித்து மேல்களவாய் கிராம மக்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் இணைந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இச்சம்பவம் குறித்து வந்த போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததன் பேரில் சாலை மறியல் கைவிடப்பட்டது. கடந்த சில நாட்களாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் பெரிய குளத்தில் இருந்து அடுக்கம் வழியாக கொடைக்கானல் செல்லும் சாலையில் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் நிலச்சரிவு, ராட்சத பாறைகள் மற்றும் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் பெரிய குளத்தில் இருந்து அடுக்கம், சாமக்காடு, பாலமலை, சோத்துப்பாறை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களில் சாலை போக்குவரத்து முற்றிலும் தடைப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து நெடுஞ்சாலைத்துறையினர் சாலைகளில் சரிந்திருந்த மண்மேடுகள் மற்றும் பாறைகள், மரங்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் திண்டுக்கல் கோட்ட பொறியாளர் மதன்குமார் மற்றும் உதவி செயற்பொறியாளர் உள்ளிட்ட நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு சாலையை சீரமைக்கும் பணிகளை தீவிரப்படுத்தினர். மேலும் 2 நாட்களுக்குள் பணிகளை முடித்து சாலை போக்குவரத்து துவக்கப்படும் என திண்டுக்கல் கோட்ட பொறியாளர் மதன்குமார் தெரிவித்தார். மாவட்டம் போடி சுப்புராஜ் நகர் பகுதியைச் சேர்ந்த பாலு என்பவர் இதே பகுதியைச் சேர்ந்த சந்திரன், நரேந்திரநாத், கல்யாணகுமார் ஆகியோரின் தோட்டத்தில் குத்தகையின் பேரில் செவ்வாழை விவசாயம் செய்து வந்துள்ளார். இதற்கிடையில் குத்தகைக்கு கொடுத்தவர்கள் பாலுவிடம் தங்களது நிலத்தை திருப்பித்தர கேட்டுள்ளனர். அதற்கு பாலு செவ்வாழை மகசூல் அறுவடை முடிந்த பின் தருவதாக தெரிவித்துள்ளார். இதையடுத்து குத்தகைக்கு கொடுத்தவர்கள் அவரது தோட்டத்திற்குள் நுழைந்து 1500 செவ்வாழை மரங்களை வெட்டி சேதப்படுத்தியதாக தெரிகிறது. இதுகுறித்து போலீசார் மூவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ராமநாதபுரத்தில் தூய்மை இந்தியா திட்டத்தை வலியுறுத்தி மல்லர், கம்பம், பரதநாட்டியம் உள்ளிட்ட விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மத்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் சார்பில் நாடு முழுவதும் அக்டோபர் 1 முதல் 30 வரை தூய்மை இந்தியா திட்டத்தை வலியுறுத்தி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ராமநாதபுரம் அரண்மனை முன்பு திட்டத்தை வலியுறுத்தி மல்லர், கம்பம், பரதநாட்டியம், கட்டைக்கால் ஆட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே விவசாய நிலங்களில் காட்டு யானை விநாயகன் புகுந்து மரவள்ளி பயிர்களை சாப்பிட்டு சேதப்படுத்தி வருவதால் விவசாயிகள் வேதனையில் உள்ளனர்.
கோவையிலிருந்து பிடித்து முதுமலை வனப்பகுதியில் விடப்பட்ட காட்டு யானை விநாயகன் போஸ்பெரா வடக்கொள்ளி கோழிக்கண்டி உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக முகாமிட்டிருக்கும் நிலையில் கோழிக்கண்டி பகுதியில் உள்ள சதாசிவம் என்பவரது விவசாய நிலத்திற்குள் புகுந்து மரவள்ளி பயிர்களை சேதப்படுத்தியது. வனத்துறையினர் யானையை விரட்ட எடுத்த முயற்சிகள் தோல்வியடைந்த நிலையில் யானை தானாகவே வனப்பகுதிக்குள் சென்றது. நீண்ட நாட்களாக இந்த பிரச்சினை நீடிப்பதால் விநாயகன் யானையை நிரந்தரமாக வனப்பகுதிக்குள் விரட்ட விவசாயிகளும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் வருகின்ற 1ஆம் தேதி முதல் பள்ளிக்கு வருகை தரவுள்ள தொடக்கநிலை மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் பள்ளிகளின் பாதுகாப்பு தன்மையை உறுதிப்படுத்தவும் அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சாமி சத்யமூர்த்தி உத்தரவு பிறப்பித்துள்ளார். தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சிக்கு உட்பட்ட தென்கரை மீன் மார்க்கெட் மற்றும் இறைச்சி கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வின்போது மீன் கடைகளில் இருந்த 150 கிலோவிற்கும் மேலான கெட்டுப்போன மீன்கள் இறைச்சிகள் காலாவதி தேதி இல்லாத உணவுப் பொருட்களையும் பறிமுதல் செய்தனர். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில் சன்னதி தெருவைச் சேர்ந்த பள்ளி மாணவி சுருதி டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இனி இதுபோன்ற துயரம் அரங்கேறாமல் இருக்க அனைவரும் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள சுகாதாரத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அடுத்த களமருதூரில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அப்பொழுது தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட 50,000 ரூபாய் மதிப்பிலான பிளாஸ்டிக் பை, பிளாஸ்டிக் கப், பிளாஸ்டிக் பேப்பர் உள்ளிட்ட பிளாஸ்டிக் பொருட்களை பண்டல் பண்டலாக பறிமுதல் செய்து அதனை விற்பனை செய்த உரிமையாளரை கடுமையாக எச்சரித்தனர். ஆந்திராவிலிருந்து கஞ்சா கடத்தி வந்து சென்னையில் விற்பனை செய்த 4 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் செங்குன்றம் நெடுஞ்சாலையில் கள்ளிக்குப்பம் சோதனைச் சாவடியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த ராஜேஷ் கண்ணா, கணேஷ் ஆகிய இருவர் 2 கிலோ கஞ்சா கடத்தி வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து போலீசார் அவற்றை பறிமுதல் செய்ததுடன் அவர்களிடம் தொடர்ந்து தீவிர விசாரணை நடத்தினர். அப்போது அவர்களிடம் கிடைத்த தகவலின் பேரில் பட்டறைவாக்கம் ரயில் நிலையம் அருகில் 10 கிலோ கஞ்சாவுடன் இருந்த லட்சுமி மற்றும் ஆகாஷ்குமார் ஆகியோரையும் கைது செய்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம், மூலனூர், குண்டடம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. தாராபுரம் நகர்பகுதியில் மழைநீர் வடிகால் வசதி இல்லாததால் பல இடங்களில் தண்ணீரும் கழிவுநீரும் கலந்து சாலைகளில் ஓடியது. இதனால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். எனவே விரைவில் மழைநீர் வடிகால் வசதி அமைத்து தர அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரை அடுத்த கல்வராயன் மலைப்பகுதியில் போலீசார் சோதனை நடத்தினர். அப்போது குறும்பாலூர் கிராம உடையில் சுமார் 1,000 லிட்டர் கள்ளச்சாராய உரலும், ஒரு காலி சின்டெக்ஸ் டேங்க், ஒரு இரும்பு பேரலும் கண்டுபிடிக்கப்பட்டு சம்பவ இடத்திலேயே அழிக்கப்பட்டது. சென்னை கத்தீட்ரல் சாலையில் 3 மாடி கொண்ட பிரபல விடுதி ஒன்று உள்ளது. இந்நிலையில் 3வது மாடியில் உள்ள ஓர் அறையில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டது. இதுகுறித்த தகவல் அறிந்ததும் தீயணைப்புத்துறையினர் விரைந்து சென்று தீயை அணைத்தனர். குறிப்பிட்ட அறையில் யாரும் தங்காததால் உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அருகே அஞ்சுக்கோட்டை சுப்பிரமணியபுரத்தைச் சேர்ந்த பிரபு மனைவி திரௌபதி நர்சிங் பயிற்சி முடித்திருந்தார். அவரிடம் அரசு பணி வாங்கி தருவதாக ராமேஸ்வரம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் செவிலியராக உள்ள வினோதினி என்பவர் சுமார் 3 லட்சம் ரூபாய் வரை பெற்றுக்கொண்டு போலி பணியாணை வழங்கி ஏமாற்றியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தலைமறைவாய் இருந்த வினோதினியை போலீசார் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த பூனிமாங்காடு கிராமத்தைச் சேர்ந்தவர் வேணுகோபால். இவர் வெளியூர் சென்றிருந்த நிலையில் இவரது வீட்டிற்குள் நுழைந்த திருடர்கள் 5 சவரன் தங்க நகை மற்றும் பொருட்களை திருடி சென்றனர். அதேபோல் அருகிலிருந்த சுரேஷ் என்பவரது வீட்டிலும் புகுந்த திருடர்கள் அங்கிருந்து 5 பவுன் தங்க நகைகள் மற்றும் 1/2 கிலோ வெள்ளிப் பொருட்களையும் திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். வேலூர் மாவட்டம் கனியம்பாடி பகுதியைச் சேர்ந்த காவலர் சுரேஷ்குமார்
தனது உறவினர்களுடன் காரில் ஈரோடு சென்று கொண்டிருந்தார். அவரது கார் வாணியம்பாடி அருகே சென்றபோது முன்னால் சென்ற லாரி மீது மோதியதில் காரில் இருந்த சுரேஷ்குமார் உயிரிழந்தார். மற்ற மூவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் நீலமலை முன்னாள் ராணுவ வீரர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் ராணுவ பணியில் இருந்து வெளியில் வந்ததும் தங்களுக்கு அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் வேலை வாய்ப்பினை பெற மாவட்ட நிர்வாகம் முகாம்கள் நடத்தி தகுதியானவர்களுக்கு வேலை வாய்ப்பினை அமைத்து தர முன்வர வேண்டும் உள்ளிட்ட கருத்துக்கள் ஆலோசிக்கப்பட்டன. கடலூர் மாவட்டத்தில் அரசன்கொடி சோதனை சாவடி அருகே நின்று கொண்டிருந்த லாரியின் பின்பக்கம் மினி லாரி மோதியதில் ராஜா முகமது என்பவர் உயிரிழந்தார். இந்நிலையில் இந்த லாரி அப்புறப்படுத்தாத நிலையில் அதே லாரியின் மீது சேலம் நோக்கி விறகுகளை ஏற்றிச் சென்ற லாரி மோதியதில் லாரி ஓட்டுநர் செந்தில் என்பவர் படுகாயம் அடைந்து விருதாச்சலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூரைச் சேர்ந்த குடுகுடுப்பை சமூகத்தைச் சார்ந்த ராக்கி செல்லா என்பவர் நடித்து வெளியான நருவி திரைப்படம் வெளியாகியுள்ளது. இந்த திரைப்படத்தை காண வேலூரில் திரையரங்கில் மேளதாளங்கள் முழங்க நடனமாடி வேலூர் குடுகுடுப்பைச் சார்ந்த சமூக மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். திருப்பதிக்கு இணையாக மேம்படுத்தப்பட்டு வரும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் புதிதாக காத்திருப்பு கூட்டம் பயன்பாட்டிற்கு வந்தது. இந்த காத்திருப்பு கூட்டத்தில் சுமார் 408 பேர் அமரக்கூடிய வகையில் இருக்கைகள் போடப்பட்டுள்ளன. இந்த அறையில் ஃபேன், எல்இடி லைட்டுகள், டிவி மற்றும் குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. தேனி மாவட்டம் போடி பகுதியில் பெய்து வரும் மழையால் நீர்வரத்து அதிகமாகி கொட்டக்குடி ஆற்றில் நீர் பெருக்கெடுத்து உள்ளது. இதனால் போடி பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு நீங்கியுள்ளது. மேலும் போடி பகுதியில் உள்ள நீர்வரத்து ஓடைகள், ஆறுகள், குளங்கள் ஆகியவற்றிலும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் பொதுமக்களும் விவசாயிகளும் மிகுந்த மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதியுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. நன்றி.